நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னாஸ்கைப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க போலாம் சென்னை புது வண்ணாரப்பேட்டை ஏஎஸ்கே சாலையில் நாற்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார் கண்காணிப்பு கேமரா பதவிகளை வைத்து அதே இடத்தை சேர்ந்த இளம்பெண் இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அந்த பெண் சாந்தாங்காட்டை சேர்ந்த தனது தோழியான மோனிகா வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் அப்போது மோனிகாவின் தந்தையான சேகர் இளம்பெண்ணை அடிக்கடி வீட்டிற்கு வருவதை பயன்படுத்தி பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இளம்பெண்ணின் ஆடையில்லாத புகைப்படத்தை செல்போனில் பதிவு செய்து கொண்டு அதனை காட்டி மிரட்டியை இரண்டு வருடங்களாகவே பாலியல் அத்துமீறலில் அவர் ஈடுபட்டுள்ளார் இதனை சகித்துக் கொள்ள முடியாத அந்த பெண் சேகருக்கு பிறந்தநாள் என்பதை பயன்படுத்தி பரிசு பொருள் தருவதாக கூறி வெளியே அழைத்து சென்றுள்ளார் அவரது கண்ணை மூடச் சொல்லி உடனடியாக ஒட்டக்கூடிய ஃபெவிக்யூக் திரவத்தையும் கண்ணில் தடவிவிட்டு கத்தியால் கழுத்தை எரித்து கொலை செய்துள்ளார் பட்டதாரி பெண்ணை கைது செய்துள்ளனர் போலீசார் பெண்ணிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க